2018 ஏஷியன் கப்போட பெஸ்ட் 11 சிறந்த சீரீஸ்லேருந்து சிறந்த 11 பிளேயர் பெஸ்ட் டீமை இந்த 2018 ஏஷியன் கப்லேருந்து செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒரு டீமை செலக்ட் பண்ணும்பொழுது எனக்கு சின்ன சின்ன கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த பிளேயரை செலக்ட் பண்ணுறதா இல்லை இந்த பிளேயரை விடுறதா, அண்ட் இந்த பிளேயர் எடுக்க முடியல அப்படிங்கிற நிறைய வருத்தத்தோட பெரிய கஷ்டங்களோட தான் இந்த 11 வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த 11ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய பேட்ஸ்மென்ஸாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது பேட்ஸ்மேன்களை செலக்ட் பண்ணுறது வரைக்கும். அண்ட் என்னோடய ஓப்பனர் அண்ட் என்னோடய கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் அவரோட பார்ட்னராக கூட அவரோட ஓப்பனராக ஷிகர் தவன், மேன் ஆஃப் த சீரியஸ், அதை தாண்டி ஹையஸ்ட் ரன் கெட்டர். ஸோ ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் இந்தியன் டீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏறக்குறைய மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர்ஸில் இவங்களோட ஸ்கோர் இந்தியன் டீமுக்காக இருந்துச்சு. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு பெரிய அளவு கஷ்டம் கொடுக்காமல் இவங்களே வந்து ஸ்கோர்ஸ் அடித்தாங்க. ஸோ என்னோட ஓப்பனர்ஸ் அண்ட் நம்பர் 3ல ஓப்பனர்ஸாக இருந்த இமாமுல் ஹக்கா இல்லை ஷஷாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல வரலாம். அண்ட் ஷஷாத் இல்லை அண்ட் இமாமும் இல்லை, அந்த இடத்துல நான் அம்பட்டி ராய்டுவை நான் செலக்ட் பண்ணுறேன். அம்பட்டி ராய்டுவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனராக இறங்கினாலும் ஒரு குயிக்கான ஒரு ஆஃப் செஞ்சுரி, அடுத்து ஒன்றவனே இறக்கி விட்டாலும் ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ஆஃப் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டரில் இறக்கி விட்டாலும் ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அம்பட்டி ராய்டு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார் இந்த ஏஷியன் கப் 2018ல. ஸோ ஒன்றவன் பிளேயராக நான் அம்பட்டி ராய்டு வந்து இறக்கி விடுறேன். அண்ட் அடுத்தது ஒன்றவன் பிளேஸில் ஆப்கானிஸ்தான் டீமுக்காக இறங்கின ஷகிதியை பொறுத்த வரைக்கும் எந்த வித ஆப்கானிஸ்தான் பிளேயர் டீம் இல்லாத ஒரு கன்சிஸ்டன்சியை பார்க்க முடியுது. ஸோ ஜென்ரலாக ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்ச்சில் ஆடுறாங்கன்னா இதுக்கு முந்தைய ரெண்டு மேட்ச்சில் ஆடிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஆடுறாங்கன்னா அடுத்த ரெண்டு மேட்ச்சில் ஆட மாட்டாங்க. இதுதான் ஷஷாத்துக்கு டீம் இந்த சீரியஸ் ஃபுல்லாக இருந்தது, நபிக்கு டீம் இந்த சீரியஸ் ஃபுல்லாக இருந்துச்சு, மற்ற எல்லா பிளேயர்ஸ்கள்டையும் இது இருந்துக்கிட்டே இருந்தது. பட் கன்சிஸ்டன்சியான ஒரு பெஸ்ட்டு ஒரு மூணு பர்ஃபார்மன்ஸ் ஷகிதினால நான் நம்பர் 4ல நான் ஷகிதியை வந்து நான் இறக்கி விடுறேன். அண்ட் நம்பர் 5 நம்பர் 6ஸை பொறுத்த வரைக்கும் முஷ்ஃபிகிர் ரஹீம் தி மேட்ச் வின்னர், 99-1 ஒரு 141 ரிமார்க்கபிள் ஒரு இன்னிங்ஸ் முஷ்ஃபிகிர் ரஹீம் கிட்ட இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக நம்பர் 5 நம்பர் 6லையுமே நான் ரஹீமை இறக்கி விடுவேன். ஏன்னா அவரால் ஒரு குயிக்காக ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிக்க முடியும், இன்னும் பொறுமையாக விளையாண்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு செஞ்சுரி அவரால் அடிக்க முடியும். ஸோ அதே அளவு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஷோயப் மாலிகே நான் அடுத்ததான் நம்பர் 6ல நான் இறக்கி விடுறேன். ஸோ அந்த இடத்துல நம்பர் 6ல அதிகமாக ஸ்ட்ரைக் ரேட் வேணும். ஸோ ஆப்வியஸாக எல்லாரும் நபியை யோசிச்சுட்டு இருப்போம் அண்ட் மற்ற பிளேயர்ஸை வந்து கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல ஷோயப் மாலிகை இறக்கி விட்றேன். ஏன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிஷான ஒரு பிச் தான். ஸோ ஏஷியன் கப்பே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆவரேஜாக ஒரு 230 தான் இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் ஷோயப் மாலிக் எனக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்பர் 5ல இறங்கி டீமை காப்பாற்றக்கூடிய ரெண்டு மூணு பார்ட்னர்ஷிப்புகளை அமைக்கக்கூடிய அதே நேரத்தில் தனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோரையும் அடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரை நான் கேபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான் வந்து செலக்ட் பண்ணேன். நம்பர் 6ல நான் ஷோயப் மாலிகை இறக்கி வர்றேன். அண்ட் என்னோட விக்கெட் கீப்பராக ஆல்ரெடி நான் ரஹீமை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல விக்கெட் கீப்பராக மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் ஆப்வியஸாக ஒரு ஏஷியன் கப் ஸ்டார்ட் பண்ணும்போதே மகேந்திர சிங் தோனி செலக்ட் பண்ணிட்டு தான் மற்ற 11 வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி டாப் ஆர்டரில் இந்தியன் பேட்ஸ்மென்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால அவரால் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அண்ட் 2018 ஏஷியன் கப்பில் மகேந்திர சிங் தோனியால் பேட்டிங்கில் அவரால் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. பட் விக்கெட் கீப்பிங்கில் ஆப்வியஸ்லி அவர் ஆஸ் யூஷுவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரஹீம் ரெண்டுத்துலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால நான் ரஹீமை விக்கெட் கீப்பராக செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்பர் 7ல ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷன், நம்பர் 7ஐ பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படி ஒரு கம்பேக் அண்ட் வந்தோடனே ஒரு 4 விக்கெட் எடுத்தார் அண்ட் அடுத்தது ஒரு 3 விக்கெட் அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் டீம் அகேன்ஸ்டாக ஒரு காமாக ஆடினார். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்லேயும் ஒரு காமான ஒரு பேட்டிங் ஒரு அவரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த சீரியஸ் ஃபுல்லாக காட்டினார் ஒரு கம்பேக். ஸோ நம்பர் 7ல ரவீந்திர ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை நான் எடுத்தேன். அடுத்ததாக ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி சஹல் நம்ம மைண்டுக்கு வருவார். பட் அவரை விட எனக்கு ரஷித் கான் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் டீம் அகெயின்ஸ்டாக ஒரு ஆஃப் செஞ்சுரி அண்ட் அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் பவுலிங்கில் ஒரு பெஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஏறக்குறைய ரஷித் கான் இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே ஒரு பெஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரஷித் கானோட ஒரு லெக் ஸ்பின்னர். அண்ட் அடுத்தது லாஸ்ட் த்ரீ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அண்ட் அடுத்தது ஒரு 3 பவுலர்ஸில் ஒரு ஸ்பின்னரா இல்லை 3 சீமர்ஸா. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பும்ரா அண்ட் புவனேஸ்வர் குமார் அடுத்த ரெண்டு பிளேயர்ஸ். ஹாங்காங் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு லைன் அண்ட் லென்த்தில் கஷ்டப்பட்டார், ஆனால் அடுத்தது நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்தில் ஓவர் போட்டார். ஸோ அடுத்தது என்னோடய சாய்ஸாக நான் புவனேஸ்வர் குமார். அண்ட் நம்பர் 10ல ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் பும்ராவை பொறுத்த வரைக்கும் பிச்சில் வந்து ஒரு ஸ்லோயிஷான பிச்சாக இருக்குது அண்ட் சீமர்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஒன்றுமே இல்லை. அவரோட யார்க்கரை வந்து கையில் எடுத்தார், அவரோட பவுலிங் மூலயமா ஒரு பெஸ்ட்டு ஒரு ஏஷியன் கப்பை வந்து விளையாண்டார் அண்ட் வழக்கமில்லை. ஸோ அதனால் நம்பர் 10ல ஜஸ்பிரீத் பும்ரா. நம்பர் 11 பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னரா ஆர் சீமரா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு ஏறக்குறைய ஒர்க் அவுட் ஆன ஒரு பிச்சாக இருந்தாலும்
என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு சீமோதோடு தான் ஆடுறேன். எஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஆக்சுவலி இந்த லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் சர்மாவை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் தவனை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முஸ்தபிசுர் ரஹ்மானை நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா முஸ்தபிசுர் ரஹ்மானோட ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது 2015 ஒரு இயர்லியான ஒரு ஸ்டேஜில் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அந்த பர்ஃபார்மன்ஸை பங்களாதேஷ் டீமுக்காக இந்த 2018 ஏஷியன் கப் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். பெஸ்ட் ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5 பேட்ஸ்மேன்ஸ், ஒரு ஆல்ரவுண்டர், அதுக்கப்புறம் 5 பவுலர்ஸோட நான் ஆடுறேன். ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த 11 பிளேயர்ஸுகளும் ஏறக்குறைய ஒரு மேட்ச் வின்னர்ஸ், ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க, பெஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க. ஆக்சுவலி இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி நிறைய பிளேயர்ஸை வச்சு தான் லெவனே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சஹல் குல்தீப் கண்டிப்பாக லெவனுக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹசன் அலி, அதுக்கப்புறம் முகமது அமீர், அப்புறம் ஃபகர் ஜமான், இமாம் உல்ஹக், மகேந்திர சிங் தோனி சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஒரு மேட்ச் வின்னர்ஸாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அவங்கள எல்லாத்தையும் விட எஸ் இந்த 11 பிளேயர்ஸும் உண்மையாலுமே பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த 11 செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய கஷ்டங்கள் தான் இருந்தது. அண்ட் ஒரு விஷயம், கலீல் அகமதோ இல்லை ஜுனைத் கானோ இல்லை மலிங்காவோ அண்டு அடுதியமான மேட்சஸ்களை விளையாண்டிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த 11 அவங்க செலக்ட் ஆகிருக்கலாம், பெஸ்ட்டு 11 பிளேயர்ஸில் அவங்க வந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மலிங்கா 2 மேட்ச்சாக விளையாண்டார், ஸ்ரீலங்கா டீம் சூப்பர் 4க்குள்ளே வர முடில. அண்ட் இந்த பக்கம் கலீல் அகமது பெரிய பிளேயர்ஸ்லாம் டீமுக்குள்ளே இருந்ததுனால அவரால் வந்து டீமுக்குள்ளே வர முடில. அண்ட் ஜுனைத் கான் ஃபைனல் மேட்ச்சில் வந்தார், அண்ட் அவரும் ஒரு 4 விக்கெட் எடுத்தார். பட் ஒரு வகையில் அவங்க 11th வந்திருக்கலாம் அதிக மேட்ச் ஆடிருந்தா. ஸோ இதுதான் என்னோட இந்த 2018 ஏஷியன் கப்போட பெஸ்ட் 11. அண்ட் உங்களோட இண்டிவிஜுவல் 11 கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்டு என்னோட 11 பற்றின உங்களோட கமெண்ட்ஸும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம்.